அன்பு மக்களே, கிறிஸ்து இயேசுக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்தை சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நியூ மினிட் சேனலை ஆதரிக்க விரும்புனீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணியும் இந்த சேனலை நீங்கள் ஆதரிக்கலாம். இப்போ கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் வருகிறது பார்த்தீங்களா, இந்த கிறிஸ்மஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து அறியாதவர்கள் யாருமே கிடையாது. உலகத்தில் எல்லா மதமும் கிறிஸ்தவத்தை பற்றி அறிஞ்சிருக்குது, கிறிஸ்தவ பற்றியும் அறிஞ்சிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியசு உலகத்தில் வந்தார் இப்படிங்கிற வேத வாக்கியம் ஒன்று தீயமேத்தியும் 1:15 இருக்கிறது. அதாவது நம்ம கிறிஸ்தவர் அதாவது இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார், நம்ம உலகத்து மக்கள் நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, எதுக்கு அவர் வந்தார் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அதுக்கு தான் அவருக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததோட நோக்கம் என்னென்னா எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறதான் அவரோட நோக்கமாக இருந்தது. இதற்கு தான் பிதாத்தன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு தந்தார். நம்ம ரட்சிக்கும்படியாக அவர் நமது பாவங்களை மன்னித்தார். அந்த கிருபையினால் நம்மளுக்கு உண்டான இது ஈவு வந்து இது தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஈவு. நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது நம்ம ஒருவருக்கொரு மன்னித்து அறிக்கையிடுவோம். அப்போந்தான் நம்மளுடைய பாவத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். அதாவது இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் எதுக்கு வருகிறது அப்படின்னா, நம்ம உலக மக்கள் எல்லோருமே இந்த நாட்களை வந்து ரட்சிப்பு நாட்களாக அனுசரிக்கணும். இந்த நாட்களில் வந்து ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை நம்ம எல்லோரும் பெறணும், கிறிஸ்துவ பற்றி இன்னும் நம்ம அறிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நம்மளுக்கு ஒரு செழிப்பான நாட்களாக காணப்படுது. அதாவது அவர் ஒரு மன உருக்கம் மிகுந்த தேவனுங்கிறதுனால தான் நம்மளை வந்து அவர் வந்து நம்மளை காக்கிறதுக்காண்டி நம்ம பாவங்களை மீட்க பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறதுக்காண்டி உலகத்துக்கு வந்தார். அவர் பிறந்தபோது பூமியில் இருந்த அதாவது அவர் பிறந்தபோது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை துதித்தாங்க. அதாவது அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும். இந்த பூமியில் சமாதானங்கிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தையாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே சமாதானம் தேவைப்படுது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்போது அப்படி சொல்லும்போது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு யோவான் 14:27 வசனம் சொல்லுது. ஏன்னா இந்த மெய்யான சமாதானம் நம்ம மனசில் இருந்தால் தான் நம்ம இருதயம் வந்து கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். அதாவது சமாதானம் இல்லாட்டவைங்களேன் நம்ம இருதயத்தில் ஒரு கலக்கம் ஒரு பயம் எல்லாமே ஏற்படும். இந்த ஆவியின் கனியாகிய இந்த சமாதானம் வந்து அன்பு சந்தோஷம் சமாதானம் அந்த மூன்று ஒன்றோடனே நெருங்கிய தொடர்பு உண்டதாகும். அதாவது அன்பு சமாதானம் சந்தோஷம் இந்த மூணும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய சம்பந்தம் உள்ளது. அன்பு இருந்தால் தான் சந்தோஷம் உண்டாகும், சந்தோஷம் உண்டா தான் சமாதானம் உண்டாகும் அப்படிங்கிறது. அதாவது இந்த ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதாக இருக்கிறது. அதனால் இந்த மூன்றையும் ஒன்றோட ஒன்று பிரிக்க முடியாமல் ஒரு மனுஷனோட மனசில் இந்த அன்புங்கிற விதை இருந்தால் தான் சந்தோஷங்கிற வித்து வளரும். அந்த அன்புங்கிற வித்து பயிராக சந்தோஷம் வரும், அது சமாதானங்கிற பெரும் மரமாக வளரும். இப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்கிறது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதாவது ஒரு நதி போன்ற கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து தேவ சமாதானம் நம்ம உடம்புல வரும், நம்ம மனசுக்கு இருதயத்துக்கு வரும்போது அது வந்து நம்ம இருதயத்தெல்லாம் ஆட்கொள்கிறது தான். அதாவது தேவ பிரசனம் அந்த சமயத்தில் நம்மளை அரவணைச்சு நம்மளை காத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உன்னதத்திலிருந்து நம்மளுக்கு நம்ம மேலே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும். அந்த ஆவி நம்மளுக்கு ஊற்றப்படும் போது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளான சமாதானத்தின் பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். அவரே இயேசுக்கு சோர்வு தான் சமாதான காரணர், அவர் தான் சமாதான பிரபு, அவர் தான் சமாதான கர்த்தர். மனுஷர் கொடுக்குற சமாதானம் வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. தேவன் கொடுக்குற சமாதானம் தான் ஒரு நித்திய சமாதானமாக இருக்கும். அந்த நித்திய சமாதானம் எப்போ வரும்னா நம்ம இருதயம் தூய்மையாக இருக்கும்போது வரும். அந்த தூய்மையை வந்து எப்போ வரும்னா பாவத்தை நம்ம இதயத்திலிருந்து அகற்றும் போது. அந்த பாவத்தை நம்ம இதயத்திலிருந்து அகற்றினவர் தான் மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து.
அவர் உலகத்தில் பிறந்தபோது முன்னர் சொன்ன மாதிரி தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக அப்படின்ட்டு எல்லாரும் துதிச்சாங்க. நீங்கள் யூ லூக்கா 2:14 பார்த்தீங்கன்னா அப்படி தான் வசனம் எழுதப்பட்டிருக்குது. இஸ்ரவேலர்கள் வந்து ஒருத்தர் வாழ்த்தும்போது சாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலோம் அப்படின்னா உனக்கு சமாதானம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இருக்காங்கதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற முடியும். அதாவது அவர் என்ன உறுதியாக பற்றி கொண்ட மனுஷன் யாருன்னா அவன்தான் பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்வான். வசனம் என்ன சொல்லுதுன்னா ஏசையா 26:3 உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனையுடன் உண்மையே நம்பியிருக்கிறபடியார் நீர் அவனை பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வீர். அதாவது யாரை உறுதியாக பற்றிக்கொள்ளனா கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டா அவரையே நம்ம நம்பினா பூர்ண சமாதானம் நம்ம காத்துக்கொள்ளும். ஏன்னா நம்ம அவரை உறுதியாக பற்றிக்கொண்ட போதே அவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறார். அதனால் எந்தவித தடை இல்லாமல் பூர்ண சமாதானம் நம்மளுக்குள்ளே வருது. நம்ம தேவனை உறுதியாக பற்றிக்கொண்டு அவரோடையே சார்ந்து வாழும்போது பூர்ண சமாதானம் நம்ம வாழ்க்கை முழுவதையும் நிரப்புகிறது. அப்போ நம்ம எதுக்கும் நம்ம கவலைப்படாமல் எதை குறிச்சியும் நம்ம பயம் கொள்ளாமல் வாழலாம். அப்போ கர்த்தர் சொல்கிறார், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளுக்காக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7 வசனத்தை பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு. அதாவது நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும், வேண்டுதல்களோடையும் ஸ்தோத்திரத்தோடையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நம்மளுக்கு ஏதாவது தேவை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தனஞ்சிருந்தான், ஆவிப்பிரகாரமான ஆசீர்வாதம் நினைஞ்சிருந்தான், கர்த்தர்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும், அவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்க முடியும். அப்படி ஜெபிக்கும்போது அது விண்ணப்பங்களாகிறது பார்த்தீங்களா, அந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடையும் ஜெபத்தோடையும் வேண்டுதல் வழினாலையும் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் அந்த தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு நித்திய சமாதானத்தையும் கொடுப்பார். நம்ம சிந்தனையும் கிறிஸ்தியசுக்களாக அது காத்துக்கொள்ளுமா. இப்போ ஒரு கடலின் நடுவில் ஒரு பெரிய பாறை இருக்குது. இப்போ அந்த கடலின் அலைகள் வந்து எவ்வளோதான் அந்த பாறையில் மோதினாலும் அந்த பாறை வந்து அசைக்கவே பட மாட்டாது. அங்கேயே தான் இருக்கும், வருஷக்கணக்கு ஆண்டுக்கணக்கு யுகம் யுகமாக அங்கேயே தான் இருக்கும். அப்போ கிறிஸ்து அப்படிங்கிற அந்த கண்மலை பாறையில் நம்ம அடைக்கலம் போகும்போது நம்ம இதயத்தை வந்து ஒரு முழுமையான நித்தியமான தெய்வீக சமாதானம் வந்து நம்மளை ஆழ்கொள்ளும். அவர் சொல்லியிருக்கிறார்ல, சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார்ல. உலகம் கொடுக்குற பிரகாரம் அவர் வந்து நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டார். நம்மளுக்கு வந்து அவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வர்றது சமாதானம் வந்து நம்மளுக்கு ஒரு நித்தியமான சமாதானமாக வெளிப்படும். அவர் அதனால தான் சொல்லியிருக்காரு, நம்ம பயப்படும் போதும் கலங்கும் போதும் சமாதான குறைவு நம்மகிட்ட காணும்போதும் அவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள். இப்போ ஒரு தடவை காற்றில் கடலில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் கடலில் வந்து அடித்தளத்தில் ஆண்டவர் வந்து சமாதானமாக படுத்து உறங்கிட்டு இருக்கும்போது சீசர்கள் வந்து அந்த காற்றினால அலை மோதும்போது படகு அங்கிட்டு கிட்ட சாயும்போது இவங்க பயந்தாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்போ அமைதல் உண்டாச்சு. அதாவது கிறிஸ்து இயேசுவாகிய கண்மலை நம்ம கூட இருக்கும்போது நம்ம வந்து கலங்கவும் கூடாது, சமாதான குறைவு அடையவும் கூடாது, பயப்படவும் கூடாது. இப்போ வாழ்க்கை அப்படிங்கிற படகுல நான் கர்த்தர் வந்து நம்மளோட இருக்கும்போது எதுக்கு நம்ம பயப்படணும். காற்றையும் கடலையும் சிருஷ்டித்த தேவன் அதை அதட்டி அமர செய்தார். அப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல, அப்போ வாழ்க்கையில் வீசுகிற புயல்களையும் அவர் அப்படி தான் அமர செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் வந்து புயல் மாதிரி வரும், சில சமயங்கள் வரும். ஏன்னா மனுஷ பிரகாரிக்கு இல்லை, அவர் சொல்லியிருக்கார் அதுக்கு தான், மனுஷர் தாங்குற விதமாக தான் உனக்கு மேலே பாரத்தை இறக்குமே, அதுக்கு மேற்பட்டதுனா என்னுடையது அப்படிங்கிற மாதிரி தேவ வசனம் நம்மளை சொல்லி ஆறுதல் படுத்துது. அதாவது கர்த்தர் இருக்கும்போது அவர் எந்த புயலையும் எந்த வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் அவர் வந்து அடங்கி போக செய்வார். அதாவது சொல்லுவாங்கள்ல, மலை போல் வந்து பனி போல் போயிட்டு அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் ஒரு சாட்சி கண்டிப்பாக இருக்கும். நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லாமல் சமாதானத்தை வந்து மற்றவங்களுக்கும் கூறுகிறவர்கள் இருக்கணும். அதாவது கடவுள்கிட்ட நம்ம இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுக்க தெரிஞ்சவர்களாக இருக்கணும். ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவருடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு மத்தேயு 5:9 சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சமாதானத்தை பெற்றுக் கொடுக்குறத நம்ம வந்து சமாதானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம பெரும் பாக்கியவான் எனப்படுவார்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம குடும்பங்களில் சமாதானத்தை ஏற்படுத்தணும்னா என்ன செய்யணும், நம்ம சமாதானத்தை வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும்.
பிரிஞ்சு கிடக்கிற குடும்பங்களை வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கர்த்தர்கிட்ட நம்ம வந்து அவங்களுக்காண்டி நம்ம ஜெபிக்கணும். அந்த பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தில் ஐக்கியத்தை கொண்டு வரணும், கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது நம்ம குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகள், சில பிரிவுகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சரி பண்ணி நிவர்த்தி பண்ணுவார். அவர் தான் நம்மளுக்கு ஒவ்வொருத்தர் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கத்தினரையும் அவர் தான் நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தார். நமக்கு அவர் அனுமதி இல்லாமல் நம்ம குடும்பத்தில் எந்த அங்கத்தினர்களும் வர முடியாது. அதாவது எல்லாம் நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய பிள்ளைகள் தான். சூழ்நிலைகள் மாறினா துன்பங்களும் விளைகிறோம். அதாவது நம்ம கர்த்தரை தேடும்போது அந்த சூழ்நிலைகள் மாறி துன்பம் விளைகிறோம். கடைசி என்னென்னா சமாதானம் மட்டும்தான் நிலைச்சு நிற்கும். அந்த சமாதானம் தேவனுடைய சமாதானம். அந்த சமாதானத்தின் முடிவு வந்து இனிமையாக இருக்கும். அந்த 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 குடும்பத்தில் உள்ள சமாதானம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மேன்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். விசுவாசிகளுக்கு மட்டுமே இந்த சமாதானம் கிடைக்கும். ஏன்னா கர்த்தராகிய ஆவியானவர் வந்து இலவசமாக அளிக்கும் ஒரு மேன்மையான கனி இது. இந்த கனியை வந்து ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் இதை நம்மளுக்கு சொல்லும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த சமாதானத்தை நம்ம தன்னுக்கு தடை இல்லாமல் வாங்கும்போது இதை நம்ம அடுத்தவங்களுக்கு அது பிரயோஜனப்படுத்தி கொள்ளுமாறு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அதை விட மேற்பட்ட சமாதானமும் ஒரு பெரிய பாக்கியமும் ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் பொக்கிஷமாக நம்மளுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் பிறந்த நோக்கமே இதுதான், நம்ம பாவிகளை மன்னித்து நம்ம பாவத்திலேருந்து மீட்கணும் அப்படிங்கிறது தான். எதுக்குன்னா நம்ம எல்லோரும் சமாதானமாக வாழணும் அப்படிங்கிறதுனால தான் கர்த்தர் வந்து நம்மளுக்கு பிறந்தார். கர்த்தர் பிறக்கும்போது கர்த்தர் பிறந்து நமக்காக வேண்டி மறித்து அவர் மூன்றாம் நாள் வரையில் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் எழுந்திருந்து அப்புறம் நம்மளுக்காக பிதாவின் வலது பரிசுத்தில் தினமும் நம்மளுக்கு வேண்டி பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். நம்ம எவ்வளோ பாவிகளாக இருந்தாலும் நம்ம கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை போகும்போது நம்ம பாவங்களை அவர் மன்னிக்கிறார். ஆனால் ஒன்று, நம்ம பாவங்களை வந்து மறைக்கிறவன் என்றைக்குமே வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இறக்கம் தருவார்னு வேதம் சொல்லுது. எப்படின்னா நம்ம வந்து பாவங்களை நம்ம வந்து விட்டு விடணும், அதாவது அறிக்கையிட்டு விட்டு விடணும். தொடர்ந்து அந்த பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு என்றைக்குமே பாவ மன்னிப்பு கிடைக்கப்படுறதில்லை. தெய்வன் டெய்லி ஆண்டவர் பாவ மன்னிப்பு மன்னிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம திருந்தாட்ட ஆண்டவர் எவ்வளோ வசனப்படுவார். நம்மளுக்காண்டி அவரோட ரத்தத்தை கல்வாரி மலையில் சிந்தினவராச்சே, எவ்வளோ கஷ்டப்படுவார். எவ்வளோ நம்ம ஒரு பிள்ளை வந்து தகப்பனோட மனசை நம்ம வீணடிக்கலாமா, நோகடிக்கலாமா? அடிக்கக்கூடாதுல்ல. அதனால் நம்ம ஓரளவு ஆண்டவர்கிட்ட நம்ம பாவங்களை வந்து அறிக்கையிட்டு அப்படியே நம்மளை திருத்தணும். நம்மளுடைய பாவங்களை வந்து ஓரளவுக்குன்னா, அதாவது நம்ம திருந்துறதுக்கு வந்து அந்த ஓரளவு திருந்துற மாதிரி இருந்துட்டு அப்புறமா ஆண்டவர்கிட்ட முழுமையாக நம்ம திருந்தி தேவனுடைய பிள்ளையாக நம்ம மாறணும். ஏன்னா ஒரு மனுஷன் எடுத்த உடனே முழுமையாக திருந்தி விட முடியாது, சட்டுன்னு திருந்திவிட முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடிய பாவங்கள் ஒன்று தான் சொல்லுவான், 9 பாவங்கள் அவன் இதயத்தில் ஆழமாக பதிஞ்சு கிடக்கும். அதனால் டெய்லி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது நம்ம பாவ அறிக்கை கொடுத்து நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் அடிச்சு பாவ மன்னிப்புக்க வேண்டி அவற்றை நம்ம துதிக்கும்போது ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னிப்பார். இந்த பாவங்களை மன்னிப்புக்குதான் நம்ம பிதா வந்து ஒரே பேரான குமாரன் நமக்காக ஈவாக கொடுத்தார். அந்த ஈவு தான் நம்மளுக்கு இந்த பூமியில் பெரிய சமாதானமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் வந்து ஒரு பெரிய சமாதான நாட்கள், எல்லோரும் ரட்சிக்கப்படக்கூடிய நாட்கள். உலகம் முழுக்கும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது எல்லா மக்களும் சமாதானமாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் தேவனை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டவர்களாக முற்றிலுமாக அவங்க இயேசு விசுவாசிக்கிறவர்களாக இன்னும் கூட இன்னும் மாறினா இந்த உலகம் முழுக்குமே ஆண்டவரை நிச்சயமாக ஜனங்கள் அறிவாங்க. ஏன்னா ஜனங்களுக்காக மறித்தது நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேறு எந்த நம்ம ஒரு உதாரணத்தையும் நம்ம சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்காண்டி மறிச்சார். அந்த அர்ப்பணிப்பு வீணாக விருதாகி போகலாமா? போகவே கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிள்ளையில நம்மளுக்காண்டி நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம சமாதானத்தை வாங்கி அந்த சமாதானத்தை பிறருக்கும் கொடுக்கணும். எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்து அறியணும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு வாழ்த்தலையும் அறிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.